லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் மெட்ராஸ் ஸ்டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் 2 April 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாரதி ஸ்வேதாந்தா எலமெண்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நியர் வலசர்வாகம் சென்னை. ஃபார் புக்கிங் கால் 7826878268. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ், AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9940046643. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நான் தாயா அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டன் பண்ணீங்க. என்ன அண்ணே? என்னப்பா, என்ன மறந்துட்ட பாத்தியா? கொஞ்ச நாள் ஊர்ல இல்லன்னா மறந்துடுவல. என்னன்னு, நீ நம்ம புதுசா வந்திருக்க, நம்ம அந்த ஏஜென்ட் டீனாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். நீ வேற டெல்டாக்கு, டெல்டா ஏஜென்ட் டெல்டா வரைக்கும் அப்படியே போய் சுத்தி பாத்துட்டு வந்திருக்கேன். அவங்க எப்படி வெள்ள கொடி எடுத்து போனாங்களா? ஆமா, எஸ் அந்த விஷயம் தான் ஒரு முக்கியமான விஷயமா மாறி இருக்கு. என்ன அப்படின்னா, டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தையில என்னென்னலாம் நடந்ததுன்னு கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிட்டு வருதுன்னு நேத்தி கூட நம்ம எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை முக்கியமா போட்டு உடச்சிருந்தோம். எத்தனை தொகுதிக்கு பேசி வச்சிருந்தாங்க, குறிப்பா 20க்கு 20 பேசி முடிச்சுட்டாங்க. 20 வந்து இவங்களோட லோட்டஸ் கட்சி வந்து 20, இலை கட்சி 20 இருக்கும். இலை கட்சி கூட்டு வர கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க பிரிச்சு கொடுப்பாங்க, லோட்டஸ் கட்சி கூட்டு வரக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இவங்க பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு மாத்தி மாத்தி பிரிச்சு கொடுத்துப்பாங்க. இதுல வந்து இவங்க கூட்டு வர்றது சிறுத்தையா இருக்கலாம், இவங்க கூட்டு வர்றது நம்ம டிவிக்காரரு தேனிக்காரரு இவங்களா இருக்கலாம், என்ன முரசுக்காரனு யார வேணா இருக்கலாம். சோ அவங்க சிறுத்தையா இருக்கலாமா? ஏதோ ஒரு பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கே. சிறுத்தை மாதிரி பாயணும்னு சொல்ல வந்தேன். சிறுத்தை வரதான் செய்வாங்க. அவங்களும் வந்து ஒரு இங்க வந்தாதான் அத்துமீற இதா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. சோ அரசியல சகஜங்கிற சகஜமாப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்க நிலைமையில தான் நமக்கு வந்து அடுத்த தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 பேர் 7 பேர் வந்து நம்ம இலக்கட்சியிலேருந்து வந்து உட்காந்துருந்தாங்க பாத்தீங்களா? அவர் வந்து அப்படியே கால் மேல கால் போட்டு, ஜெண்டாஜி ஆவோ மிச்சர் ஆவோ மிச்சர் சாப்பிடோ, யூ வாண்ட் ஃப்ரூட் ஜூஸ் எனி ஆப்பிள் ஆரஞ்ச் அப்படின்னு ஸ்டைல் அப்படி கேட்டுட்டு இருந்தாரு. இந்த வகையில கைமிச்சு இவர் பாத்தீங்களா, இவர் யார் தெரியுமா, இவர் தான் மல்லே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரியா பேசிட்டு இருந்தா பாத்தீங்களா, இவர் தான் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருவார் போல, என்னன்னு தெரியல. அப்படி நம்ம பாத்துட்டு இருந்தோம். இந்த நிலையில ஒரு முக்கியமான செய்தி கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இத்தனை பேசின ஜி ஜண்டாஜிக்காரரு, ஒரு ஜண்டாஜியும் நம்ம நட்டாஜியோ யாருன்னு தெரியல, ஆனா முக்கியமான ஒரு தலைக்கட்டு வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா, என்ன 6 பேர் வந்திருக்கீங்களே, ஒருத்தர் கூட தெற்குல இருந்து வரலையா? தெற்குல இருந்து வந்து ஓ தெரியாம நம்ம சேலத்துக்காரரு ஒரு மாதிரியா நெளிஞ்சிருக்காங்க. அவரு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமா அவங்களே வந்து என்னடா இப்படி பொசுக்குன்னு இப்படி கேட்டாரு, இவங்களுக்கு இவ்வளவு டீப்பா தெரிஞ்சிருக்காரு இந்த நம்ம இங்க லோக்கல் நடக்கிற விஷயம் எல்லாம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒருத்தர் இருக்காரு அவர் போட்டு விழுந்துருப்பாரு பாத்துட்டு அப்படியே நெளிஞ்சிருக்காங்க. நெளிஞ்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஜி அப்படின்ட்டு சில எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க. நாங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு விஷயம், இந்த வேலண்டினியதான் நம்ம ஐபிஎஸ் காரர்ல மலைக்காரர் கர்நாடகால இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்களா? ஏன் அப்படின்னா, நாங்க மேல பாஸ்கிட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன், அவரோட முக்கியத்துவத்தை காட்டுறாங்க. ஆ எஸ்,
அந்த பாஸ்கிட்ட பேசிக்கிறோம் சொன்ன விஷயம் முதற்கொண்டு எல்லா இங்க நடந்த புகைச்சலும் வந்து அங்க மேலிடத்துக்கு போயிருக்கு. அதனாலேயே நாங்க வந்து நீங்க எங்கிட்ட பேசும்போது நான் டாட்டா உங்ககிட்ட பேசிட்டேன்னா நான் என்னோட கட்சிக்காரரான ஒரு மாநில தலைவரை விட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுக்கறதா இல்லைங்க. எங்களுக்கு எல்லாம் வேணும், நாங்க இளைஞர்களை ஊக்குவிப்போம், எங்களுக்கு வந்து நாங்க மலைக்காரரை ஐபிஎஸ் காரரை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மெசேஜை காட்டுறதுக்காக தான் கூப்பிட்டு உட்காரச்சிருக்காங்க. இன்னொன்னு நீங்க எல்லாம் நோட் பண்ணணும்னு நம்ம டெல்லி பச்சைக்காரர் சொல்றாரு. என்னப்பா என்ன அப்படின்னா, ஜண்டாஜிக்காரரும் நட்டாஜிக்காரரும் நடுவில் இப்படி உட்காந்து இந்த பக்கம் எல்லா தலைவர்கள் இந்த பக்கம் தலைவர் கொண்டு பேசுறாங்களா, இதுல சேலத்துக்காரருக்கு நேரா ஃபர்ஸ்ட் சீட் எங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா, வலது பக்கம் ஃபர்ஸ்ட் சீட். பாத்தம்பா பாத்தம்பா, இப்பதான் நீ சொல்றப்போ அந்த புகைப்படம் கண் முன் வந்து போதே. வந்துட்டு போதா, அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க டெல்லி தலைமை. சாரி சாரி, வயலப்படு 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 பாஸ் ஓஹோ, இந்த உட்கார வைக்கல கூட அரசியல் இருக்கு பாரு. சரி, இந்த விஷயம்லாம் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம பார்த்து இதையே பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தேசிய அரசியல கான்சன்ட்ரேட் பண்ணுவோன்னு நம்ம டெல்லி ஆளுங்களை வேணா என்ன வரலையேன்னு பார்த்தேன். இரியா வரும், டெல்லி அரசியல் என்ன போயிட்டு இருக்கு, ஒட்டு மொத்தமா தேசிய அளவில் என்ன போயிட்டு இருக்குன்னு ஃபுல்லா கேட்டோம். அதன் விஷயமா நமக்கு ரெண்டு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குப்பா. என்னப்பா என்ன முக்கியமான தகவல்? லோட்டஸ் கட்சி சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கை பரபரபரான்னு போயிட்டு இருக்கு போல. என்ன கை பரபரன்னு இருக்கா? ஆமா, முன்னாள் முதல்வரையே கொக்கி போட்டு அப்படியே இழுத்துட்டாங்கயா. எங்க இரு, என்ன சொல்றேன் கவனி ஃபுல்லா. என்ன அப்படின்னா, வடகிழக்கு மாநிலமான மிக முக்கியமான மாநிலம் மேகம் கருக்குது தக்கச்சக்கு தக்கச்சு. ஓஹோ, அடுத்த லைன் பாடு. மின்னல் சிரிக்குது தக்கச்சக்கு தக்கஜும் அப்படின்ற மாதிரி மேகமாய் வந்து அப்படியே போட்டானே. ஆல்பா சார்ஜ் செத்துட்டானா இல்ல உங்க அப்பா பீட்டர் தான் மண்டைய போட்டானா? சமீபமா கூட கைக்கு கை காட்டிட்டு நாங்கெல்லாம் வந்து யாரு தெரியுமா, நான்லாம் வந்து எங்களை பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிடுவாங்க. நான் எனக்கு குப்பானதுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நானும் ஜிஎஸ் எடுத்துக்கிட்டேன்ட்டு நானும் பேனர்ஜி பேனர்ஜின்னு அவரும் பேனர்ஜி குரூப்பா மாறினாரு. ஆனா இப்ப அந்த அம்மாக்கு டாடா காமிச்சுட்டு சாரி கை காமிச்சுட்டு இப்ப வந்து லோட்டஸ் கட்சியில ஐக்கியமாக போறாரு. இவர் வந்து யார் அப்படின்னா, மிக முக்கியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர், ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களையும் செல்வாக்கு இருக்கக்கூடியவர், கை கட்சி பாரம்பரியத்தை சேர்ந்தவர். பல முறை அந்த மேகமாய் வந்து போகிறேன் மின் அப்படின்ட்டு பாட்டு பாடி முதல்வராக இருந்தவர் கை கட்சி சார்பில். அப்புறம் பெரிய முக்கிய புள்ளி போலயே. எஸ், அவர் மிக முக்கியமான புள்ளி. அவரை வந்து லோட்டஸ் கட்சி அப்படியே போட்டு இழுத்துருச்சு. ஏற்கனவே வந்து இது மேல கை கட்சியிலிருந்து வந்தவர் தான் இப்போ அசாம்ல ஒருத்தர் இருக்காரு, அருணாச்சல் ஒருத்தர் இருக்காரு, மணிப்பூர்ல ஒருத்தர் இருக்காரு, இப்போ இவரும் லோடிங்கா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இதே ஸ்கிரிப்ட் தொடர்ந்துகிட்டே இருக்க, கையில உள்ளவங்கள தூக்கி போடுறது இங்க வடகிழக்கை மையப்படுத்தி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைய தேதியின் கடைசி விஷயம், அட்ராசிட்டி ஆறுமுகம் பிரேக்கிங். என்னப்பா, எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் டெல்லி முதல்வர் நம்ம கெஜ்ரிஜி. ஏன்பா என்ன ஆச்சு? அவர் தெரியுமில்ல, அந்த பல முறைகேடு அவங்க கட்சியை சுத்தி கட்டம் கட்டி அடிக்கிறாங்க லோட்டஸ் கட்சி. இந்த நேரத்துல எந்த நேரத்துல வேணா அவரு கைது செய்யப்படலாம்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த நிலைமையிலதான் ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை வகுத்து இருக்கார் கெஜ்ரிஜி. தான் கைது செய்யப்படுவோம் என உணர்ந்த அவர் வந்து அதற்கான ஒரு மாற்று பிளானை வந்து உருவாக்கி இருக்காருப்பா. பிளான் பி. எஸ், பிளான் பி. அது ஒண்ணும் இல்ல, தமிழ் படத்துல இருந்து சுட்டிருக்காரு அந்த காப்பிய. தென்னவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தென்னவன், அந்த தென்னவன் படத்துல என்ன பண்ணுவாரு நாசரு, தான் கைதானோனே தன்னோட வைஃப வந்து முதல்வராக்குவார்ல, ரைட், ஊர்வசி ஊர்வசி அப்படின்னு அவங்கள முதல்வராக்குவாங்கல்ல, அதே பிளான எக்ஸிக்யூட் பண்ண போறாரு நம்ம கெஜ்ரிஜி. போடு அப்போ டெல்லி சும்மா கிடையாது, நிலநடுக்கம் மாதிரி வந்துட போகுது பாலிடிக்ஸ்ல. ஆமா, நிலநடுக்கம் அது வந்து பெண் ரூபத்தில் வரப்போகிறது அப்படின்றாங்க. இதன் மூலம் என்னன்னா, மிஸ்ஸஸ் கெஜ்ரிஜி வந்து அரசியல்ல வரப்போறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸஸ் கெஜ்ரி என்னும் நான். ஆமா, மிஸ்ஸஸ் கெஜ்ரி என்னும் நான் அப்படின்னு ஒன்னு, மிஸ்ஸஸ் கெஜ்ரி என்னும் நான் அப்படின்னு அவங்களும் வந்து பதவி எடுத்துப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாம் கர்ச்சீஃப்ல அளவு அளவு சென்டிமெண்ட் தொடச்சுப்பாங்க, அப்படியே கண்ணு தொட்டு எனக்கு வாடத்தை வரலைங்க அப்படின்னு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்புறம் அவங்க நியூஸ் சேனல்ல மக்களின் முதல்வர் சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் வந்து சரி விடுங்க, நம்மளா இங்க தமிழ்நாட்டு வந்தாலும் எல்லாத்தையும் கோரில வந்து போதுப்பா ஞாபகத்துல. அதெல்லாம் ஏன் உங்களுக்கு இங்க தோணுது?
சரி விடு, அது மாதிரி நினச்சி பார்க்குறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் தான் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. டெல்லியில் வந்து எப்போ வேணால் கைது செய்யப்படலாம் என நினைக்கும் கெஜ்ரிஜி தனது மனைவியையே தமிழகத்தின் தென்னவன் பட பாணியிலும், நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பக்கமாக எடுத்துக்கலாமே, பீகாரில் லாலுஜியின் பாணியிலும் முதல் மனைவியையே முதல்வராக்க முடிவு செய்திருக்கிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது வந்து அந்த இது கெஜ்ரிஜியோட கட்சி இருக்குல்ல, தொடப்பாத்த இருக்கிற கட்சி, அந்த கட்சியில் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல சீனியர் தலைவர்கள், அவர் துணை முதல்வர் ஏற்கனவே இருந்தவர் வந்து கைதாயிட்டார், இன்னொரு முக்கியமான அமைச்சரும் உள்ள சிறையில் இருக்கார், இப்போ இவர் போனால் நம்ம முதல்வராக இல்லைன்னு பார்த்தா இவர் என்னடானா இவர் ஒய்ஃபை சிஎம்மாக பார்க்குறாரே அப்படின்ட்டு அப்படியே நம்பியார் மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் அப்படியே அப்படின்ட்டு. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். கெஜ்ரிஜி யாரை முதல்வராக்குவாரு, என்ன பண்ணுறாரு, என்னன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். அவர் தான் தென்னவன் நாசர், அவர் ஒய்ஃப் தான் ஊர்வசி, அப்படின்னா இங்கே யார் அந்த கேப்டன் அப்படின்னு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் ஃபுல்லாக வரக்கூடிய நாட்கள் டெல்லியோட பரபரப்பு தான். வெயிட் அண்ட் வாட்ச். நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுகிறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.